ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நல்லி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு லன்ச் மெனு தான் பார்க்குறோம். ஆனால் இதில் வந்து ஒரு த்ரில்லிங்கான ஒரு மேட்டர் என்ன அப்படின்னா, என்னுடைய டாட்டர் க்யூட்டாக வீடியோ எடுத்துகிட்ருக்கா, அதுதான் இன்றைக்கி வந்து ரொம்ப க்யூட்டான ஒரு லன்ச் மெனு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கே சிறு பருப்பு போட்டிருக்குது, நல்லா வந்து குக் ஆயிருச்சு சாம்பாருக்கு. இது என்னது? ரேடிஷ், கேரட், அப்புறம் ஆனியன். வந்து இதுக்கு வந்து நல்லா இப்படி திக்காக கட் பண்ணணும், இந்த மாதிரி டைமண்ட் டைமண்ட். அப்போ தான் நல்லா இருக்குது சாம்பாருக்கு. ஒரே ஒரு பச்சை மிளகா, அப்புறம் இங்கே அவரைக்காய் பொரியல். இங்கே நம்ம பீட்ரூட் செய்ய போகிறோம். பீட்ரூட் பொரியல் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற முள்ளங்கி, கேரட் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். அந்த ஹாஃப் குக் ஆன உடனே நம்ம இது சேர்த்துட்டோம்னா குக்கார் கரெக்டாக. இப்போ சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா வேகட்டும், நம்ம அதுக்கப்புறம் தாளிச்சுக்கலாம். இது வந்து புளி சேர்த்தாத சாம்பார். இப்போ கடாய் வச்சு, கடாய் சூடான உடனே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் சூடாகட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கடுகு, கடுகு நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம், ரெண்டு காஞ்ச மிளகாய், ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு. இந்த சாம்பார் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும், அதே சமயத்தில் ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். புளி சேர்த்தாமல் தக்காளி மட்டும் சேர்த்து வைக்கக்கூடிய சாம்பார் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிற பொடியை நறுக்கி வச்சுக்கிறேன். அதையும் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டுருக்குறோம். இப்போ கடுகு சீரகம் தாளித்து, வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை தக்காளி வெங்காயம்லாம் போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம அந்த காயோடு வெந்திருக்கு இல்லைங்களா பருப்பு, சிறு பருப்பு, அதை எடுத்து இதில் ஊற்றிட்டோம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் ஊற்றணும். இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டும். இங்கே பாருங்கள், கேரட்டும் முள்ளங்கி ஒரே மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ பீட்ரூட் ரெடி ஆயிடுச்சு, பீட்ரூட் பொரியலும் பண்ணிடலாம். இப்போ கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடாயிடுச்சு. கடுகு, கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், ஒரு ஹாஃப் ஸ்பூனுக்கு வந்து உளுந்து சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே பொடியாக நறுக்கி வச்சக்கூடிய வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இந்த மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் ஒரே மிளகாய் தான் நான் சேர்த்துக்கிறேன். இந்த துருவி வச்சக்கூடிய பீட்ரூட், ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றனால காரம் கம்மியாக, பெரியவங்களுக்காக இருந்தால் ரெண்டு மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த பீட்ரூட் பொரியல் வந்து என்னுடைய டாக்டர் தியா குட்டிக்கு ஸ்பெஷலாக செய்ய போகிறான். ஏன் தியா குட்டி? இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவைப்பட்ட பெப்பர் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் மட்டும் தண்ணி தெளிச்சுக்கிறேன், அது நல்லா குக் ஆகட்டும். ட்ரையாக இருக்க வேண்டாம், அதுக்காக சாஃப்டாக இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு லிட்டு போட்டு விட்டுடலாம், அது குக் ஆகட்டும். இப்போ இந்த பக்கம் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுருக்கிறேன். கடுகு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் போல் உளுந்து பருப்பு சேர்த்திக்கலாம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோன்னு ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், ஒரே ஒரு வெங்காயம், பல்லாரி வெங்காயம், ஒரு வெங்காய பொடியாக நறுக்கி போட்டிருக்கிறேன். இங்கே பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம
இங்கே அவரக்காய் பொரியலுக்கு வந்து தாளிச்சிட்ருக்குறோம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் கால் ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சக்கூடிய அந்த அவரைக்காயை வந்து சேர்த்துக்கலாம். இந்த காய் வேறக்காக இதில் கொஞ்சம் ஒரு கால் டம்ளருக்கு மட்டும் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு அது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம லிட்டு போட்டு விட்டுடலாம். இதுவும் வந்து நல்லா குக் ஆகட்டும். இப்போ பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேங்காய் துருவல் வந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பீட்ரூட் பொரியலை ஆஃப் பண்ணிக்கலாம். மல்லித்தலை தூவி ஆஃப் பண்ணிக்கலாம். பீட்ரூட் பொரியல் ரெடி. தியா குட்டி, அடுத்தது அவரைக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூனுக்கு மிளகாய் தூள் அல்லது நீங்கள் சாம்பார் தூள் வேணாலும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு அந்த சூட்லேயே இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போது கொஞ்சமாக இதுக்கும் ஒரு கைப்பிடி தேங்காய் போட்டுக்கலாம். துருவின தேங்காய் போட்டு மல்லி இலைகளை போட்டு நல்லா வதக்கி அந்த சூட்லேயே விட்டுட்டுன்னு சொன்னோம்னா நல்லாயிருக்கும். இப்போ ரெண்டு பொரியல் ரெடி ஆயாச்சு. ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் ரெடி. இப்போ ரசம் வைக்க போகிறோம். ரசத்துக்கு வந்து இதுக்கும் இன்றைக்கி புளி சேர்த்தலை. ரெண்டே ரெண்டு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி எடுத்துருக்குறேன். அது வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கல்லுப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து ஒரு ரெண்டு மூணு கொத்து கருவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடியே போடலாம், நல்லாயிருக்கும். ரெண்டு கப்பு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு இந்த தக்காளியை நல்லா பிசைஞ்சு விட்டுறணும் கையாலேயே. இந்த மாதிரி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா பிசைய முடியும். நல்லா கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். இப்போது கடாய் வச்சுட்டு கடாய் சூடாயிடுச்சு. தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறதுக்கு, தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் இந்த ரசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு பாருங்கள் தக்காளி போட்டு ரெடியாக இருக்குது. இப்போது எண்ணெய் சூடாயிருச்சு. ஒரு கால் ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ரெண்டு பொரியட்டும். கடுகு சீரகம் பொரிஞ்ச உடனே ரெண்டு காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் அஞ்சாறு பல்லு பூண்டு நல்லா தட்டி போட்டுக்கலாம். இது நல்லா வந்து அந்த தேங்காய் எண்ணெயில் நல்லா நல்லா வாசனையாக இருக்குது அந்த பூண்டு சேர்த்துன உடனே. இப்போ பெருங்காயத்தூள் வந்து மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா இதை கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சக்கூடிய அந்த தக்காளி கரைசலை இதோட சேர்த்துக்கலாம். புளி எதுவுமே சேர்த்தலை. புளி சேர்த்தாமல் தக்காளி ரசம் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம், பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி சாம்பார்லேயும் புளி சேர்த்தாத சாம்பார் தான். இப்போது இந்த அளவுக்கு நல்லா நம்ம எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த தக்காளி நம்ம ரெண்டு தான் எடுத்துருக்குறோம், அதுக்களவு நான் தண்ணி விட்டுருக்குறேன். இப்போது சீரகத்தூளும் மிளகத்தூள். சீரகத்தூள் வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன். அதே மாதிரி மிளகுத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் அதுவும் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன். ஆல்ரெடி வந்து உப்பு போட்டிருக்குறோம். இப்போ மல்லி இலை தூவி ரெடி பண்ணிட்டோம். இப்போது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் ரெடி. முள்ளங்கி கேரட்டு போட்ட சாம்பார் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பீட்ரூட் பொரியல், அவரைக்காய் பொரியல் எல்லாம் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில். தேங்க்யூ.